ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சோயா சங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ் நான் இன்னைக்கு 2 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1 தக்காளி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல நம்ம இந்த சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை இதில் போட்டிருக்கலாம். இது 1-10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊறட்டும். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ இதை நீங்கள் பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இப்படி நீங்கள் நல்லா புளிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே உடையாமல் வந்துடும். இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ் எடுத்தனால கொஞ்சம் பாதி பாதியாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன சைஸ் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 1 நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஒன்னொன்னா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில வறுத்துருங்க. இது 2-3 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்ப மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்கட்டும். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இதை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க எண்ணெயில. இது ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது 1 மீடியம் ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நீங்க இந்த ஸ்டேஜ்ல சால்ட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா நான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க போறேன். இது நல்லா காரம் கொடுக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க, எம்மியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க சிம்பிளா செஞ்சிடலாம். இதுல புரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச்சா இருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.